எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் என்னோட குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் பழசாயிடுச்சு அப்படிங்கிறனால ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் புதுசாக மாற்றினேன். ஸோ இது வந்து நிறைய கடையிலிருந்து நான் வாங்கினேன், ஒரே கடையில் பர்டிகுலராக நான் வாங்கினது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மெயினாக நான் காட்ட போகிறது ரெண்டு கடையிலிருந்து வாங்கினது. ஒன்று வந்து ஐக்கியா, இன்னொன்று வந்து ஜெயின்ட்டு இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறது. ஐக்கியாவில் இருக்கிறது வந்து இந்தியாவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஐக்கியாவில் நான் பர்ச்சேஸ் பண்ணது இந்தியாவில் இருக்கும், அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஜெயின்ட் வந்து சிங்கப்பூரில் மட்டும்தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அமேசான்லேயும் இருக்குது. அமேசான்லேயும் இந்த ஐட்டம்ஸ் இருக்கும்போது அதை பார்த்து நான் உங்களுக்கு அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த குக்வேர் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் வந்து ஐக்கியாவில் நான் வாங்கினேன். இந்த ஐக்கியாவில் வாங்கின ஐட்டம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஐக்கியா வீடியோவில் ஷாப்பிங் ஹாலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு சிலர் கமெண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இது காட்டுறேன் குக்வேர் கலெக்ஷன்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் நான் இது மூணும் வந்து $19 வாங்கினேன், அதாவது ஆல்மோஸ்ட் $20, அதாவது இந்தியா காசுக்கு 1000 ரூபீஸ் கிட்ட வருது. ஸோ 1000 ரூபாய்க்கு மூணு ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்குது, மூணுமே வந்து ஒரு செட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய ஐட்டம், இந்த பவுல் வந்து நல்ல பெரிய பவுலு. இதில் வந்து நீங்கள் இப்போ கிரேவி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல பெருசாக இருக்குது. ஆக்சுவலி வந்து வெயிட்டு கொஞ்சம் கம்மியான வெயிட் மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேஸ் இருக்குது. இந்த பேஸ் வந்து நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கும் யூஸ் பண்ணலாம், நார்மல் கேஸ் ஸ்டவ்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் அதிகமான பேர் வந்து கிச்சனில் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வைக்கிற பழக்கம் வந்துருச்சு. அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பெட்டரான ஐட்டமு. ஸோ இது வந்து லைட் பாட்டம் தான், பெருசாக வந்து ஹெவியான ஐட்டம்லாம் கிடையாது. அப்புறம் இந்த ஹேண்டில் வந்து சிலிக்கான் ஹேண்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு சூடும் வந்து இங்கிருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கிடையாது. ஸோ பெருசாக சூடு அஃபெக்ட் ஆகலை. இப்போ வரைக்கும் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸ் ஆயிடுச்சு இது நான் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து அடுத்த சைஸு. இந்த சைஸ் வந்து உங்களுக்கு பால் காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நான் வந்து இதில் தான் வந்து ஆக்சுவலி சூப்பு அப்புறம் வந்து கிரேவியெல்லாம் வைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப பெருசு. இதில் கிரேவி வச்சிங்கன்னா 2 நாள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது இது ரொம்ப குட்டி, இது வந்து மெயினாக வந்து பால் காய்ச்சறதுக்கு சூப் வைக்கிறதுக்கெல்லாம் இது பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் ஒருவேளை 2 பேர் தான் இருக்கீங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் பால் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு பால் சூப்பு எல்லாமே ஜாஸ்தி வைக்கணும் அப்படிங்கும்போது இதுவோ இல்லை இதுவோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டும் இதில் பெருசாக மிஸ்டேக்கு இல்லை வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஐக்கியா இருக்கிற இடத்துல இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இப்போ புதுசாக வந்து 2020 எடிஷன் தான், அதுக்கு முன்னாடி இது இல்லை. இப்போ புதுசாக வந்த ரீசெண்ட் கலெக்ஷன்ஸில் தான் இது வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கலாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்க்குறது கூட அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த என்ன ஐட்டம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கடாய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷான ரொம்ப ட்ரெண்டியான ஒரு கடாய். இது வந்து நான் ஆன்லைனில் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் திடீர்னு ஒரு நாள் ஜெயின்ட் போயிருந்தோம். அந்த ஜெயின்ட் சூப்பர் மார்க்கெட்டில் நான் அப்போ போயிருந்தப்போ இது பார்த்தா அன்னைக்கு நான் வீடியோ எடுக்கலை. ஸோ எதேச்சும் அன்னைக்கு போயிருக்கும் போது இது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப நாள் இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கூடவே இன்னொரு கடாய் வாங்கியிருக்கேன், அதை அடுத்து காட்டுறேன். ஸோ இந்த கடாய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் கோட்டிங்கு, இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது. ஸோ செராமிக் கோட்டிங். அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இது பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் இண்டக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், இதே இது வந்து ஸ்டவ் டாப்புக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுவும் வந்து வாங்கி ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. ஸோ இன்னைய வரைக்கும் இது எந்த ஒரு
நான் பார்க்கல சோ இதோட ஹேண்டில் பாத்தீங்க அப்படினா பிளாஸ்டிக் கோட்டிங்ல தான் இருக்கு பட் ஆனா இன்னைய வரைக்கும் இதல சமைக்கும் போது எனக்குமே ஹீட்டிங் பட்டது கிடையாது அப்புறம் 2 मंथ्स ஆச்சு இன்னும் வந்து அது எந்த ஒரு ஹீட்டா ஆகுறதே இல்ல வந்து ஹீட் ஆகாக ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் வெடிக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரமாவே ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கா இருந்தா பட் இது வந்து அந்த மாதிரி ஆகவே இல்ல இன்னைய வரைக்கும் சோ நிஜமாவே இது ஹை குவாலிட்டின்னு தான் நினைக்கிறேன் अमिकोटिंग नॉन स्टिक इतना क्वालिटी सो अजमेंटर नॉन स्टिक विटिटे नम इतना स्टोन बेस अंदमर सेरामिक बेस इत वो सेरामिक बेस अब फुला वैटा ना फर्स्ट इनिशियल वांगे भयमे नम्बर मंज तूल मिग तूल वो कलर्स जास्ती नम्बर फुटल सो वो एलिए वे कलर ओटिव वरा कलर चेंज आने बट வாங்கும்போது இது என்ன கலர்ல இருந்துச்சோ அதே கலர்ல தான் இருக்கு ஆல்மோஸ்ட் 2 मंथ्स ஆச்சு நான் மேக்ஸिमम வந்து ডেইলি யூஸ் பண்றது கிடையாது பட் 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்றேன் பட் எந்த கலரும் चेंज ஆகலங்கும்போது அது நிஜமாலுமே ஒரு நல்ல குவாலிட்டி தான் சோ ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு இது நல்லா வந்துச்சுனா போதும் நம்ம கொடுத்த காசுக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவலா கிடையவே கிடையாதுங்க $20 குள்ள தான் வந்துச்சு आक्चल रेट मरच रेस आ नोट पड़ी वे मिस् पॉलर्स अच्छे कड़िया कड़ाई अब निजमे रोम यूस्फुला अब पाक अलग नम वीडियोसा अद्कुदा अभी वांगे बट इतनी रीसंटा ना कुकिंग वीडियो जास्ती बट इन फ्यूचर वो ना ना कुकिंग अंदर यूस पड़े अड़ती यूस पड़े सोलह इन अंदर यूसे पड़े अंदर कड़ाई वो ना कुछ सर एपी यूस पड़ी पाटेटे सोलन इला अना ओपन पड़ी मुना இது வந்து உங்க முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறனால தான் வந்து நான் வெச்சிருந்தேன் சோ இது வந்து லாக் அண்ட் லாக் அப்படினு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஊர்ல வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த மாதிரி தான் ஞாபகம் பட் எனக்கு தெரியல சோ இங்க வந்து அந்த லாக் அண்ட் லாக் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ಜಾಸ್ತಿ நல்ல டைட் லாக்ஸ் நம்ம டப்பர்வேர் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது सो इत वो प्लास्टिक मोस्टली टाइम वो मेरी किचन ईटम्स कड़ाई कैसरोल्स अब चिना चिना पॉट्स पैन्स वो पड़िटा इतना वो मार्केट को वर्गें रोम चीप प्रईसुकेो कड़ाई वो $20 करेक्टा प्रईसन तरल बट इत कैसरोल वो $27.26.50 समथिंग $27 1350 रूप नम ऊर् नमूर प्रईसुके निजमे रोम चीपान और प्राक्टा ना सोलें पाती रोम कोटिंग
எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுல இதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட் நான் வாங்குனதுல எனக்கு கேசரோல் ஒன்னு வாங்கணும்னு ரொம்ப ஆசை சோ ஐக்கியால வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து காஸ்ட் ஐன்லயே வாங்கிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தோம் பட் திடீர்னு இத பார்த்ததும் எனக்கு வந்து டோட்டலா மைண்ட் மாறிடுச்சு ஏனா இந்த கலர் அப்புறம் அந்த உள்ள இருந்து ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இது விடறக்கு மனசே இல்ல சோ அதனால இத கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இது வந்து செராமிக் ஸ்டோன் செராமிக் தான் இதுவும் பட் வந்து Black கலர் நான் ஸ்டிக் கிடையாது இது சோ இது வந்து பெட்டரான குவாலிட்டி அப்படிதா சொன்னாங்க சோ இன்னும் நான் இது யூஸ் பண்ணி பார்க்கல ஆனா தொடும்போதே பாத்தீங்கன்னா நல்ல சீசன் பண்ண மாதிரி நல்லா இருக்கு அப்புறம் லைட்டா வந்து இந்த ஆயிலி கன்சிஸ்டன்சி இருக்கு சோ இது இருக்கும்போது நமக்கு வந்து பெருசா ஒட்டிக்காது அடியில பேஸ்லலாம் சோ இந்த மாதிரி கேசரோல்ஸ்க்குலாம் வந்து ஒட்டாம இருக்கணும் அதுதான் அதோட மெயின் मेन फीचर अदादा वो कैसरोलो इे वो पूर्ति अड़ी अंदमि सो इत वो डालर् रोम वर्दा नीड़ी इतक वो ना यूस पड़ी पाटेट उ मबड़ी एदाद वीडियो रिव्यू वो अटैच पड़े सो कंपा इत ना निक्रे अंड फुल अयन हेडल सो यूस पड़ोब नम प्लास्टिक हेडल मारे तटकूड़ा कुछ केरफुला இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு லிட் மேல மூணு கண்ட்ரோல்ஸ் இருக்கு இது எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து சமைக்கும் போது நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் சோ உள்ள இருந்து காத்து ஸ்டீம் வந்து வெளிய போறதுக்கு சோ இது வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஸ்டீம் வெளிய போறதுக்கு இது கம்மி இது ரொம்ப கம்மி உங்களுக்கு வந்து ஸ்டீமே வெளிய போக வேண்டாம் ஸ்டீம் போகாம குக் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா அதாவது தம் போடுற மாதிரி ஐட்டம்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லோ இதுல வந்து சின்ன இதுல வெச்சீங்கன்னா போதும் இல்ல நார்மலா ரைஸ் வைக்கறீங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெளிய போகணும் இல்ல வந்து ஏதாவது கறி பண்றீங்க இல்ல ஒன் பாட் குக்கிங்லா பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்டீமர் எவ்வளவு வெளிய போணுமோ அவ்வளவு நீங்க வெச்சுக்கலாம் சோ இதெல்லாம் வந்து இந்த ஐட்டம்ல ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கூட सो इनकी ना काटना कलेक्शन उड़ीचरकू नो रीसंटा नया पे मान कुेर कलेक्शन वो रोम फेमसा पेट ट्रेडल सो इतमी कुेर कलेक्शन वो लिंक वो अब की ना अमेजान लिंक आड पड़े अमेजान ये किंक पात क्लिक पड़ी अंडियावो प्रईसुक अभी को वीडियो कंपा उूस्फुला नंबर सो इतमी इन वीडियो उ सदक वाक नंबर वनकम।